ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஒரு கேண்டி கிரஷ் கேம் ப்ளே பண்ணி ஒரு நாளைக்கு 200 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த ஒரு ரெஃபரலும் பண்ணாமல் இந்த கேண்டி கிரஷ் கேமை மட்டும் ப்ளே பண்ணாலே நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஒரு ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் டெய்லி புது புது ஏர்னிங் அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்டை பற்றின வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் அதோடய லிங்க், பேமெண்ட் ப்ரூப், வேறு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு அட்வான்ஸாகவே எல்லா விதமான அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஏர்னிங் ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே கொடுத்துருக்க சேவ் மை ப்ராசஸ் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா சைனப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சைனப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ரெஃபரல் கோடை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபரல் கோடை என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபரல் கோடு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 டோக்கன் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோட் கொடுத்துருக்கேன். அந்த கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் மை அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. உங்களோட ஏஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஆப்போட ஹோம் பேஜ் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கேண்டி கிரஷ் கேம் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லோருமே நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். அதே மாதிரி கேண்டி கிரஷ் கேம் இந்த ஒரு ஆப்பில் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு கேஷ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் ஒரு ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது 40 டோக்கன் கொடுப்பாங்க. ஒரு லெவலுக்கு 40 டோக்கன் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் எல்லாமே சேர்த்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு 20 லெவல் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் 20 லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. நார்மல் கேண்டி கிரஷோட இந்த ஒரு ஆப்பில் கேண்டி கிரஷ் கேம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நம்ம டக்கு டக்குன்னு லெவல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கேண்டி கிரஷ் கேம் அன்லிமிட்டட் கேம், எவ்வளோ வேணாலும் நம்ம ப்ளே பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் எஃபெக்ட் போட்டு கேம் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் ஒரு ஒரு லெவலும் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஸ்பின் ஆப்ஷன் மூலமாகவும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கொடுப்பாங்க. மேலே கொடுத்துருக்க வின் அப் டு 2x இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லெவல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்பின் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பின் கொடுப்பாங்க, நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். இந்த ஸ்பின்னில் உங்களுக்கு ரிவார்டு அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது மூலமாகவும் உங்களோட ஏர்னிங்ஸை கொஞ்சம் அதிகரிச்சிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மடங்கு இன்கம் கிடச்சிருக்கு. இப்போ ஏர்ன் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு லெவலில் நான் ப்ளே பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் லெவல் ப்ளே பண்ணி நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஒரு லெவலுக்கும் 40 டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் எல்லாமே கீழே இந்த இடத்துல ஆட் ஆகும். நீங்கள் 20 லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ எப்படி நம்ம வித்ட்ராவல் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாகவே பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ பேபால் அக்கௌண்ட்டுக்கோ வித்ட்ராவல் பண்ணிக்க முடியாது. நம்ம வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. அந்த 3 மெத்தடை கம்ப்ளீட் பண்ணி தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். இந்த வீடியோவில் 3 மெத்தடை பற்றி நம்ம சொல்ல முடியாது. வீடியோவோட லென்த்து ரொம்ப அதிகமாகவே போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு புரியாமல் போயிடும். ஸோ இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நான் ஏர்ன் பண்ணி அந்த அமௌண்ட்டை டைரெக்டாகவே என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரே ஒரு மெத்தடை மட்டும் நம்ம பார்ப்போம். மீதி 2 மெத்தடை சீக்கிரமாகவே நம்ம பப்ளிஷ் வந்து பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே கீழே இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நம்ம வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு வேறு ஒரு வெப்சைட்டில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்.
அந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம வித்ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டுக்கு கொண்டு வந்து இந்த வெப்சைட்லேருந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கொண்டு போகணும். ட்ரஸ்ட் வாலெட்டில் உள்ள நம்மளோட காயினை ஸ்வைப் பண்ணி அதை வேறொரு காயினை சேஞ்ச் பண்ணணும். அந்த காயினை ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சருக்கு கொண்டு போய் அந்த அமௌண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ வித்ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பெரிய மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு வந்துருங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே கொடுத்துருக்க சைனப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு இமெயில் அக்கௌண்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய இமெயில் ஐடி வந்து அந்த கேம் ஆப்பில் என்ன இமெயில் ஐடி கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்களோ அதே இமெயில் ஐடியை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதே பாஸ்வேர்டை கொடுங்க. மாற்றி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு இந்த ஒரு வெப்சைட்டுக்கு ரிசீவ் ஆகாது. அந்த கேம் ஆப்பில் கொடுத்த அதே ஜிமெயில் அக்கௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாலெட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கேம் ஆப்பில் இருந்து நான் வித்ட்ராவல் பண்ணேன், எனக்கு இந்த ஒரு வெப்சைட்டுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, இந்த ஒரு வெப்சைட்லேருந்து தான் நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த கேம் ஆப்பில் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அதே ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு இந்த வெப்சைட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடுங்க. இந்த வெப்சைட்டை எல்லோருமே புக் மார்க் பண்ணி வச்சுருங்க. புக் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு கேம் ஆப்பில் கேம் ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் கேம் ப்ளே பண்ணி 20 லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். நீங்கள் 20 லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க கிளைம் ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும், இந்த ஏர்னிங் அப்ளிகேஷனில் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் எல்லாமே அந்த ஒரு வெப்சைட்டுக்கு போயிடும். இந்த வெப்சைட்டுக்கு பேமெண்ட்டு ரிசீவ் ஆகுறதுக்கு நமக்கு 12 மணி நேரம் டைம் எடுக்கும். நீங்கள் கிளைம் கொடுத்த 12 மணி நேரம் கழித்து தான் இந்த ஒரு வெப்சைட்டுக்கு ரிசீவ் ஆகும். இந்த வெப்சைட்டுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த வெப்சைட்லேருந்து நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கொண்டு போகணும். இந்த வெப்சைட்லேருந்து நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கொண்டு போக மினிமம் நம்மக்கிட்ட 5000 காயின்ஸ் இருக்கணும். 5000 காயின்ஸ் இருந்தால் தான் நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கொண்டு போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கேம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கேம் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வெப்சைட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த கேம் ஆப்பில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே இந்த ஒரு வெப்சைட்டுக்கு கொண்டு வந்து சேவ் பண்ணி வைங்க. நீங்கள் சேவ் பண்ணி மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்குள்ளேயுமே நம்ம சேனலில் எப்படி ட்ரஸ்ட் வாலெட்டில் இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது, இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டில் இருந்து எப்படி ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கொண்டு போகிறது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ அப்லோடு வந்து பண்ணிடுவோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.